கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கூகுள் பேஜ் இப்போ நான் வெறுமனே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கூகுள் பேஜ் வந்து நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஜிமெயில் சைன்இன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 dots இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாட் டாட் வச்ச ஐக்கான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட யூடியூப், ஜிமெயில், ட்ரைவ் அந்த மாதிரி எல்லாமே காட்டும். ஸோ அப்போ அதில் கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாகர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது ஏற்கனவே எனக்கு நான் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணதுனால நம்மளுக்கு இது காட்டுது. ஸோ புதுசாக உங்களுக்கு இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு இந்த நியூ பிளாக் பேஜுக்கு தான் உங்களுக்கு போகும். ஸோ கிரியேட் அ நியூ பிளாக். ஸோ உங்களுக்கு எந்த பிளாக், நீங்கள் எந்த மாதிரி பிளாக், டெக்னாலஜி ரிலேட்டடாக இல்லை என்ன, அந்த மாதிரி நீங்கள் எது கிரியேட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு டைட்டில். ஸோ இப்போ நான் சும்மா மை ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து அது கேட்கும். ஸோ மை பிளாக் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம். ஸோ இப்போ வந்து அது அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும். ஸோ அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது அட்ரஸ் இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நேம் வந்து நான் இப்போ சும்மா சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து மீனிங்ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா ஏற்கனவே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டெக்கி அப்டேட்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் வச்சுருக்கேன். ஏன்னா நான் டெக்னாலஜி ரிலேட்டடாக நான் போடணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து கிரியேட் பிளாக் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பேஜுக்கு போயிடும். ஸோ ஸோ இந்த டொமைன் நேம் வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம பே பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ இது வந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்போதைக்கு நம்ம வந்து இது கிரியேட் பண்ண வேணாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளாக் பேஜ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கிரியேட் அ நியூ போஸ்ட். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஃபாண்ட் இருக்குது, ஹெட்டிங் மாதிரி கொடுக்கணுமா இல்லை நார்மல் டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுமா, போல்டு, இட்டாலிக்ஸ், அண்டர்லைன், அதாவது நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து பிளாக் நாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணது இல்லாமல் நம்ம அடுத்தவங்க வியூ பண்ணணும் அப்படின்றப்போ நம்ம இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றவங்க வந்து இதை வந்து வியூ பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து லேபிள்ஸ் வந்து லேபிள் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஜாவா பத்தின ஒரு ஆர்டிக்கல் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அதில் வந்து ஜாவா, அடுத்து வந்துட்டு கமா, ஜாவா ஓப்ஸ் கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நான் லேபிள் நம்ம எதை சர்ச் நம்ம கூகுள் சர்ச் பேஜில் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்மளே யோசிக்கலாம். இப்போ நான் ஜாவா ரிலேட்டட் ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கூகுளில் போயிட்டு ஜாவா ஹூப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் சர்ச் பண்ணுவோமோ அப்படின்றத இதில் நாம் கொடுத்துட்டு இப்படி டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சர்ச் க்ரைட்டீரியாவில் அது சேவ் ஆகிடும். இப்போ ஸ்கெடியூல் அப்படிங்கிறது வந்துட்டு நான் எப்போ வந்து என்னோடய பிளாகை நான் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது உடனே ஆகிடும். இல்லை எனக்கு நாளைக்கு இல்லை ஃபியூச்சர் டேட் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த டைம் அண்ட் டேட் வச்சு பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெர்மனண்ட் லிங்க். இது வந்துட்டு ஏதாவது ஒரு இதை தான் என்னோட பெர்மனண்ட் லிங்க், இந்த பிளாகை நான் வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க், இல்லை நீங்களே வேற ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லொக்கேஷன் ஓகே, நீங்கள் வேணும்னா ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி மீதி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து இருக்குது, அதாவது ரீடர்ஸ் கமெண்ட், நம்மளுக்கு யாராவது கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணுறது நம்ம வியூ பண்ணலாமா, அந்த மாதிரி செட்டிங்ஸ். ஸோ முடிச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்துருவோம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூன்றது நம்ம டைப் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பிளாக் வந்துட்டு நாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இது க்ரியேட் பண்ணுறது வந்துட்டு
ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது நம்மளுக்கு. ஆனால் கண்டென்ட் நம்ம போடுற கண்டென்ட் வந்து யூசர்ஸ் அதாவது எண்ட் யூசர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நிறைய பேர் பிளாக் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க, இவ்வளோ இவ்வளோ வியூஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களது வியூஸ் அந்த அவங்க கொடுத்துருக்க வியூஸ்க்கு வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆச்சு அப்படின்னா பிளாக்ஸ்க்கு வந்துட்டு மணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து தனியாக அக்கௌண்ட்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.